விடுதலை போராட்டத்தின் ஒரு பங்களிப்பாக தென்னிந்தியாவிலே, குறிப்பாக தென் தமிழகத்திலே திருநெல்வேலி சதி என்ற ஒன்று நடந்ததை பற்றி எத்தனை பேர் அறிவோம். இந்த பகுதியில் நான் உங்களுக்கு திருநெல்வேலி சதி பற்றிய வரலாற்று தகவல்களை பகிர உள்ளேன். பகிர்வது முனைவர் ஸ்டெல்லா மதி அழகன். இந்தியாவில் 1905 வங்க பிரிவினையின் எதிரொலியாய் நாடு முழுவதும் சுதேசி இயக்கம் கொந்தளிப்புகள் ஏற்பட்டு சுதந்திர உணர்வை மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியதையும் நாம் அறிவோம். இப்போ ஹிந்து சுதேசி இயக்கத்துடைய உச்சபட்சமாக 1906 ஏப்ரல் மாதம் சுதேசி இயக்க கப்பல் போக்குவரத்து தூத்துக்குடி கொழும்பு இடையே வாடகை கப்பல்களை கொண்டு தொடங்கினாங்க. அப்போ சொந்த கப்பல் வாங்க தான் வவு சிதம்பரம் என்ற வவுசி தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எழுச்சிமிகு உரையாற்றினாங்க. அதனுடைய எதிரொலியாக தான் ஆங்கில அரசு 1906 டிசம்பர் மாதம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சுதேசி இயக்க வளர்ச்சி குறித்து ஒரு அறிக்கையை தரும்படி மாவட்ட கலெக்டர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தாங்க. அதில் திருநெல்வேலி மாவட்டம் தவிர பிற மாவட்ட கலெக்டர்கள்லாம் சுதேசி இயக்கம் வேறொன்றலை, அது வந்து வளரலை அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துட்டாங்க. ஆனால் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் வந்து வெள்ளையர் எதிர்ப்பு அம்மாவட்டத்தில் உள்ளதாக அறிக்கை அனுப்புகிறாரு. அது அப்போ சுதேசி இயக்க கூட்டங்கள் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு எப்படி தடைப்படுறாங்க அப்படின்னா, 1908 சுதேசி இயக்கத்தின் தலைவர்களாக வவுசியும், சுப்பிரமணிய சிவா, பத்மநாத ஐயங்கார், சோமசுந்தர பாரதியார் சுதேசி இயக்க கருத்துக்களை நெல்லை தூத்துக்குடி பகுதிகளில் மக்கள்கிட்ட பரப்பிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் தூத்துக்குடியில் கோரல் மில் தொழிலாளிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. அப்போது சுதேசி இயக்கத்தை அந்த கோரல் மில் வேலை நிறுத்தத்தோடு இணைத்து துரிதப்படுத்தும் பொழுது இறுதியில் ஆலை நிர்வாகிகள் வவுசியை நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வேலை நிறுத்தம் போராட்டம் வந்து கைவிடப்படுது. இந்த சூழலில் சுதேசி உணர்வு மேலோங்கி காணப்பட்டதுனாலேயும் குதிரை வண்டிக்காரர்கள், முடித்திருத்தம் தொழிலாளர், சலவை தொழிலாளர்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு பணி செய்ய மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த சூழலில் 1908 மார்ச் 9 வங்க சுதந்திர போராட்ட வீரர் விபின் சந்திரபால் விடுவிக்கப்பட்ட நாள் நெல்லையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சுயராஜ்ய நாளாக கொண்டாடணும் அப்படின்னு வவுசியும், சுப்பிரமணிய சிவாவும், பத்மநாப ஐயங்காரும் திட்டமிடுறாங்க அதை கொண்டாடுவதற்கு. இதனை அறிஞ்ச நெல்லை கலெக்டர் மூவரையும் தன் முன் ஆஜராகும்படி உத்தரவிடுறாரு. அப்போ மூவரும் கலெக்டர் விஞ்ச் துறை முன்பு போய் ஆஜராகிறாங்க. பின்னர் முன் திட்டமிட்டது போல் தாமிரபரணி ஆற்றங்கரையில் விபின் சந்திரபால் விடுதலையை கொண்டாடணும், மக்களுக்கு பெரும் விழிப்புணர்வை இந்த விடுதலை தாகத்தையும் இந்த நிகழ்வு அதாவது துரிதப்படுத்தும் அப்படின்னு எண்ணினாங்க. ஆகவே மார்ச் 8 மார்ச் 10 தூத்துக்குடியில் விபின் சந்திரபால் விடுதலை கொண்டாடப்படுது. அப்போ மூவரும் தூத்துக்குடி வந்தபோது ரயில் நிலையத்திலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அவங்கள வரவேற்காங்க. பிற்பகலில் திருநெல்வேலிக்கு திரும்பிட்டு மூவர் மீதும் வழக்கு தொடர ஆங்கில நிர்வாகம் முடிவெடுக்கு. மார்ச் 12 1908 மூவரும் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்போ மக்கள் பெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. அப்போ 1908 மார்ச் 13 காலை 10:30 நெல்லை பாலத்து அருகில் மெல்லை பாலம் என்ற வீரராகவபுரம் அந்த ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள பகுதியில் மக்கள் வந்து பயங்கர கொந்தளிப்பும் பதட்ட நிலையும் ஏற்படுது. அப்போ கடைகள்லாம் மூடிடுறாங்க, போக்குவரத்து அங்கே தடை செய்யப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்து கல்லூரிக்குள் நுழைந்து இப்போ தற்போது இருக்கக்கூடிய இந்து பள்ளி, மேல்நிலை பள்ளி இருக்கே அந்த பகுதியில் நுழைந்து மாணவர்களையும் சேர்த்துக்கொள்கிறாங்க. தங்களுடைய கிளர்ச்சியில் அவங்களையும் சேர்த்துக்கொள்கிறாங்க. தற்போது அது மதுரை தாய் மாணவர் திரவியம் இந்து கல்லூரி என்ற அக்காலத்தில் அழைக்கப்பட்டது. இப்போ என்ன பள்ளிக்கூடம் அங்கு செயல்பட்டு வருகிறது. அப்போ கிளர்ச்சியாளர்களை எப்படியாவது அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாளையங்கோட்டை ரிசர்வ் போலீஸை நெல்லை மாவட்ட நிர்வாகம் உதவிக்கு கூப்பிடுறாங்க. அப்போ ரிசர்வ் போலீஸ் வரும் முன்னால் சிஎம்எஸ் கல்லூரி என்ற சர்ச் மிஷன் சொசைட்டி காலேஜ், இப்போ வந்து சாப்டர் ஹைஸ்கூல்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு, அங்கேயும் வந்து கிளர்ச்சியாளர்கள் சென்று முதல்வர் சாப்டரிடம் கல்லூரியை மூடிடுங்க அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க. அதே வேளையில் நெல்லை நகரசபை அலுவலக கட்டிடத்திற்குள் சென்ற இந்த போராட்டக்காரர்கள் வந்து அவ்வலகத்தில் உள்ள பொருட்களை அடிச்சு நொறுக்கி
மண்ணெண்ணெய் கிடங்கிற்கு தீ வைத்து காவல் நிலையத்தையும் தாக்கி அங்குள்ள ஆவணங்கள் பெட்டி குண்டுகள் கத்திகள்லாம் அழித்து காவல் நிலையத்தில் ஆங்கில நிர்வாகத்தினரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த வஉசி சிவா பத்மநாபா ஐயங்கார் மூன்று வரையும் விடுவிக்கிறாங்க. அப்போது வந்தே மாதிரி மேடம் முழக்கத்துடன் அந்த விடுவிப்பு பணி அங்கே நடைபெறுது. அப்போ இதனை எதிர்த்து நெல்லையில் துப்பாக்கி சூடு நடந்தது. அதே 13ஆம் தேதி மார்ச் 13ஆம் தேதி 1908 கட்டுக்குள் அடங்காமல் சென்றதுனால நெல்லை கலெக்டர் விஞ்ச் என்ன பண்ணுறாருனா போலீஸ் சூப்பரண்டும் அந்த நிகழ்வு நடந்த இடத்திற்கு வந்து கிளர்ச்சியாளர்களை பார்த்து சுடுவதற்கு காவலர்களுக்கு ஆணையிடுறாங்க. இந்த சம்பவத்தில் தடியடி கண்ணீர் புகை துப்பாக்கியால் வந்து 4 பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க அந்த இடத்துல. இது தான் வந்து அதற்கான நீதி விசாரணை அப்படின்னு ஒன்றை ஏற்படுத்துகிறாங்க. அது மார்ச் 10 முதல் 13ஆம் தேதி வரை வஉசி அது மாதிரி சுப்பிரமணிய சிவா பத்மநாபா ஐயங்காருக்கு தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு அன்னைக்கு இரவே அவங்கள வந்து தூத்துக்குடி தெருக்களில் மக்கள் வந்து தூக்கமின்றி வந்தே மாதிரம் என்று முழக்கமிடும் அளவிற்கு அந்த நிகழ்வு நடந்தது. இந்த போராட்டத்தை கிளர்ச்சியில் ஈடுபட்ட பலரும் கைது செய்யப்படுறாங்க. அப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் செஷன்ஸ் நீதிபதி யார் இருக்கா அப்படின்னா சிஜி ஸ்பென்சர். அவர் தான் இந்த விசாரணையை நடத்துகிறாரு. இதில் கைதிகளுக்கு எதிராக அரசு வக்கீலாக ரிச்மெண்ட் வந்து வாதாடுறாரு. இந்த வழக்குகளில் 156 சாட்சிகள் விசாரிக்கப்படுது. 100க்கும் மேற்பட்ட தடயங்கள் முன்வைக்கப்படுது. 37 பேருக்கு தண்டனை வழங்கி இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு கூறப்பட்டது. இப்போ இந்த தண்டனை தீர்ப்பு எப்படி இருந்தது அப்படின்னா விசாரணையுடைய முடிவில் வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி என்னென்னா ஏட்டு ரகுநாத ஐயர் இவர் போலீஸ் துறையில் ஏட்டாக பணியாற்றி 7 ஆண்டு சிறை தண்டனை அவருக்கு விதிக்கிறாங்க. திருநெல்வேலியில் வந்து இந்து கல்லூரி பேராசிரியர் லோகநாத ஐயர் சங்கரநாராயணன் ராமலிங்கம் சுந்தரம் கனகசபாபதி இவங்களுக்கெல்லாம் தலா 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறாங்க. இப்போ தண்டனை விதிக்கப்பட்டவரில் சேலம் கண்ணனூர் கோவை வேலூர் பெல்லாரி சிறைகளில் கொண்டு போய் இவங்களை அடைச்சிடுறாங்க. இவங்க இதற்கு மறுப்பு தெரிவித்து மேல்முறையீடு செய்கிறாங்க தண்டனை பெற்ற அனைவருமே. அப்போ இங்கிலாந்தில் இதோடைய பற்றிய ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் ஒலித்தது. ஏன்னா திருநெல்வேலி கிளர்ச்சியில் எழுச்சியின் முக்கியத்துவம் உணர்த்துகின்ற வகையில் பாராளுமன்றத்தில் அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஜேடி ரீஸ் அப்படிங்கிறவர் திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அது மாதிரி சென்னை சட்டசபையிலையும் பி நரசிம்ம சர்மா இவர் வந்து திருநெல்வேலி எழுச்சியின் போது நடந்த துப்பாக்கி சூட்டினை பற்றி கேள்வி கேட்குறாரு. இது அரசு அறிக்கையை வந்து பதிலாக அளிக்கிறாங்க. வஉசியும் சிவாவும் திருநெல்வேலி தூத்துக்குடியிலும் பல ஊர்களில் நடந்த கூட்டங்களில் பேசி ஆங்கிலேயருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியதால் திருநெல்வேலி கலெக்டர் வில்ஸ் துறை வந்து வஉசிக்கு அவசர உத்தரவு பிறப்பித்து தன்னை சந்திக்கும்படி குறிப்பிடுறாரு. இப்போ சந்திக்க வந்த வஉசியிடம் வம்பு இழுத்து அவங்கள ஆத்திரம் மூட்டி கைது செய்ய கலெக்டர் ரகசிய திட்டம் திடுறாரு. இதை அறியாத வஉசி சிவாவுடன் விஞ்ச் துறையை வந்து கலெக்டர் பங்களாவில் சந்திக்க போகிறாங்க. அப்போ விஞ்ச் மரியாதை இல்லாமல் திட்டுறாரு, சுட்டு கொன்று விடுவேன்லாம் மிரட்டுறாரு, அப்போ சிறையில் தள்ளிடுவேன் அப்படின்னு பல வகையில் மிரட்டும் பொழுது கோபமடைந்த சிவா சுப்பிரமணிய சிவா வந்து கலெக்டரை திட்டிட்டு வஉசியும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க அந்த இடத்துல. இதனால் திருநெல்வேலி சதி வழக்கில் வஉசியும் சிவா மீதும் தேச துரோக வழக்கு தொடக்கப்பட்டுச்சு. விசாரணையோட முடிவில் வஉசிக்கு இரட்டையாயுள் தண்டனையும் சிவாவுக்கு 10 ஆண்டு தண்டனையும் விதித்தாங்க. இது வந்து 7ஆம் தேதி ஜூன் மாதம் 1908 ஆங்கில அரசிற்கு எதிராக பேசியதற்காக ஆயுள் தண்டனை 20 ஆண்டு கால சிறை தண்டனையும் சிவாவுக்கு தங்கவும் உணவும் அளித்த குற்றத்துக்கு 20 ஆண்டு என வஉசிக்கு 40 ஆண்டு சிறை வந்து விதிக்கப்பட்டுச்சு. இப்போ வஉசியும் சிவாவும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் அப்பீல் செய்கிறாங்க. இந்த இரட்டை ஆயுள் தண்டனையை வந்து ரத்து செய்யப்பட்டு வஉசிக்கு 6 ஆண்டு ஜெயில் தண்டனையாக குறைக்கிறாங்க. 24 டிசம்பர் 1912 அன்று வஉசி விடுதலை செய்யப்படுறாரு இந்த வழக்கிலிருந்து. அப்போது சிவாவிற்கு தண்டனை 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் ஜெயிலில் தோல் பதினெடும் தொழில் செய்ய நியமிக்கப்பட்டதுனால தொழுநோய் வந்து அவருக்கு வந்துருச்சு.
அதனால் தண்டன காலத்துக்கு முன்னரே அவரை வந்து விடுவிச்சிடுறாங்க, தொழுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 1923 ஜூலை மாதம் அதிகாலை 6 மணிக்கு பப்பரப்பட்டி ஆசிரமத்திற்கு சுப்பிரமணிய சிவா வந்து மரணமடையும் வரைக்கும் அவர் வந்து போராடினார் என்பது தான் உண்மை. தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர். வத்தலக்குண்டு பேருந்து நிலையத்தில் வந்து சுப்பிரமணியனை சிவாவின் நினைவாக அவரது பெயர்லாம் சூட்டியிருக்காங்க. ஆனால் வஉசிக்கு எப்படி சிறை தண்டனை இருந்தது அப்படின்னா, சணல் கயிறு திரிக்கணும், கல் உடைக்கணும், செக்கிழுத்த கொடுமைகள் 4.5 ஆண்டு அனுபவித்து அவர் வந்து 24ஆம் தேதி டிசம்பர் 1912 சிறையிலிருந்து வெளியே வரார். ஆனால் அவர் குடும்பத்தாருடன் ஒரு நபர் மட்டுமே வந்திருப்பதை கண்டு ரொம்ப மனசு வாடினார். அவர் ஜெயிலுக்கு போகும்போது மக்கள் கிளர்ச்சியில் இழந்து உணர்ச்சி வேகத்தின் உச்சத்தில் இருந்தவங்க, இவர் விடுதலையாகி அந்த 4.5 வருஷத்தில் மக்கள் மனதில் எவ்வளோ ஒரு மாற்றம் பாருங்கள். அவர் சிறையை விட்டு வெளியே எட்டி பார்க்கும்போது அவர் மனைவி, அவருடைய குழந்தைகள், சுப்பிரமணிய சிவா தான் வந்திருக்கார். ஆனால் சுப்பிரமணிய சிவாவை கூட அவருக்கு அடையாளம் தெரியாதபடிக்கு அவர் உருக்குலைந்து போய் இருந்தார். அப்போ எவ்வளோ கடினமாக நிதி திரட்டி வாங்கிய சுதேசி கப்பலை தன் எதிரியான பிரிட்டிஷ் கம்பெனிக்கே வந்து வித்துட்டதை நினச்சி தான் அவர் வருத்தப்பட்டாரே தவிர, அதுக்காக அவர் செய்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் பரம்பரை சொத்து, பிரபல கிரிமினல் வக்கீல் தொழிலில் சேர்த்து வச்சுருந்த பணம், தன் மீது சுமத்தப்பட்ட தேச துரோக வழக்குகளுக்கு நிறைய விரயம் பண்ண ரூபா, இதெல்லாம் பண்ணும்போது அவருடைய குடும்பம் வந்து வருமானமே இல்லாமல் நடுத்தருக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லணும். இன்ன வரைக்கும் அவரது வாரிசுதாரர்கள் மிக கஷ்டமான சூழலில் வாழ்வதை பேப்பரில் கூட அப்போது பார்க்குறோம். இப்போ இவருடைய மனைவியும் அவருடைய இரு மகன்களும் 1913 சென்னையில் வந்து குடியேறுறாங்க இந்த விடுதலைக்கு பின்பு. ஏன்னா கப்பலை வித்தாச்சு வர வழி இல்லை, பிழைப்பு தேடி சென்னை வராங்க. சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டை, மயிலாப்பூர், பெரம்பூர் பகுதியிலாம் குடியேறிய போது குடும்பத்தை காப்பாற்ற அவர் நிறைய வேலைகளை செய்கிறார். மண்ணெண்ணெய் விற்கிறாரு, அரிசி விற்கிறாரு. தனக்கு உதவும் குணத்தினால வந்து அவருக்கு வந்து கடன் சுமை தான் கூடிக்கிட்டே போச்சு தவிர வறுமையிலிருந்து அவரால் விடுபட முடியல. 1920 வந்து கோயம்புத்தூரில் போய் குடியேறாரு. அங்கே கோவை குற்ற வங்கி கிளர்க்காக வேலை பார்த்துட்டு அங்கேயும் போதிய வருமானம் இல்லை, அங்கேயும் வறுமை தான். உடனே அங்கேருந்து 1922 கௌரவம் பார்க்காம சிறத்தண்டனை தன்னிடம் தண்டனையால் வந்து அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட அந்த வக்கீல் உரிமத்தை எனக்கு வேணும், திரும்ப வேணும்னு போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் கேட்குறாரு. அப்போ அவருக்கு யார் அந்த வாலேஸ்வரனே வந்து அவருக்கு தண்டனை அளித்த வாலேஸ்வரனே இவர் மீது இறக்கப்பட்டு அந்த வக்கீல் உரிமத்தை மீட்டு கொடுக்குறாரு. ஆனால் தமிழர்கள்ட்ட போய் தனக்காக வாதாடுபடி கேட்கும்போது எவனும் அவருக்கு உதவ முன் வரலை. 1924 வந்து வக்கீல் உரிமம் பெற்ற உடனே திரும்ப கோவில்பட்டியில் வந்து குடியேறுறாரு. வக்கீல் தொழிலை செய்து பார்க்குறாரு. ஆனாலும் அங்கே வருமானம் போதியதாக இல்லை. சட்ட புத்தகங்களை கூட அவர் விற்கும் நிலைக்கு அவர் வறுமையில் அவ்வளோ வாடினார். வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் வாவுசிய மூத்த மகன் உலகநாதன் வந்து 20 வயசில் இறந்துட்டாங்கிற ஒரு செய்தியும் அவரை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குது. இந்த சூழலில் தென்னாப்பிரிக்காவினுடைய தமிழர்களின் நிதி உதவி அவருக்கு வந்து கிடைக்குது. என்னென்னா, திளையாடியை சேர்ந்த வேதிய பிள்ளை அப்படிங்கிறவர் தென்னாப்பிரிக்க தமிழர்களிடம் நிதி திரட்டி அதை காந்தியிடம் கொடுத்து வஉசியிடம் கொடுக்கும்படி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் அந்த பணம் வஉசிக்கு கொடுக்கப்படவே இல்லை. இதனை அறிந்த வஉசி தான் வறுமையில் வாடுவதாகவும் ஒரு கடிதத்தை காந்திக்கு எழுதுகிறாரு. 23/3/1915 காந்திக்கு வஉசி ஒரு கடிதம் எழுதுகிறாரு. எனக்கு சேர வேண்டிய பணத்தை வழங்கப்படுவதற்கு தயார் நிலையில் உள்ள பணத்தை நான் வேண்டாம் என கூற எந்த காரணமும் இல்லை. நான் பணத்தை வேண்டாம் என்று மறுத்தால் தற்பொழுதுள்ள வறுமை சூழலில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நான் தவறு இழைத்தவனாகிவிடுவேன் என கடிதத்தில் தெரிவிக்கிறார். அதாவது திளையாடி வேதிய பிள்ளை தென்னாப்பிரிக்காவில் கலெக்ட் பண்ணி காந்தியிட கொடுத்துருந்த பணம் வஉசிக்கு வந்து சேரலை. அதை கேட்டு தான் அவர் இப்படி கடிதம் எழுதுகிறாரு. அடுத்து வஉசி வந்து பாலகங்காதர திலகரின் உண்மையான சீடர். அவர் வறுமையில் வாடுறாருன்னு தெரிஞ்ச உடனே திலகர் என்ன செய்கிறாருன்னா, வஉசிக்கு சென்னையில் வசிக்கும் போது மாதம் 50 ரூபா அனுப்பி கொடுத்துட்ருந்தார். அது மாதிரி கோவில்பட்டியில் வறுமையில் வாடிய போது ஜூன் 6ஆம் தேதி 1928 வந்து வஉசி பெயருக்கு பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. தான் மகனுக்கு ஒரு போலீஸ் வேலையில் சேர்கிறதுக்கு சிபாரிசு கடிதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, என் மகன் வந்து ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம் தேறி விட்டான், இனிமேல் என்னால் அவனை படிக்க வைக்க முடியாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனை அனுப்பினோம்னா தகுதியான யாராவது சிபாரிசு செய்யணும்,
அப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாதாரண சிபாரிசு இருந்தாலே முதலில் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், அவனுக்கு தகுதியான சிபாரிசு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கடிதத்தை பெரியாருக்கு எழுதி கேட்குறாரு. இப்படி வறுமையில் மிகுந்த மன உளைச்சலாலும் வாவுசி வந்து உடல்நிலை மிகவும் மோசமாகி பாரதியாருடைய பாடல்களை கேட்டபடி என்னை சிறையில் அடைத்து துன்புறுத்தியவர்கள் முன்னால் நான் வந்து சுதந்திர இந்தியாவில் வாழ முடியாமல் போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் அவர் வந்து 1936 நவம்பர் 18 அவர் வந்து இறந்தார். ஆனால் அவர் வயது 65 வயதில் வந்து இயற்கை ஏறுறாரு. ஆனால் அவர் அந்த கப்பலை வாங்குவதற்கு உதவி செய்த தனவந்தர்கள் அவர் சிறையில் இருந்து வெளியே வரக்குள்ளே இல்லை 4.5 வருஷத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க, அதை விற்று தாங்கள் போட்ட பணத்தை திரும்ப எடுத்துக்கொள்கிறார்கள். இது மிகவும் வேதனையான ஒரு விஷயம். ஒரு 1000கணக்கான மக்கள் திரண்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பும்போது இருந்த ஒரு உற்சாகம், அவர் சிறையில் அவ்வளோ செக் இழுத்து கல் உடச்சி இதெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு எதுக்காக பண்ணார், நாட்டோட விடுதலைக்காக. ஆனால் அதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. வறுமையில் வாடிய ஒரு மிகப்பெரிய தியாகி என்றால் அது வந்து வவுசி. வவுசியுடைய முழு வரலாறை படிச்சிங்க அப்படின்னா கல்மரமும் உருகும் அந்த அளவிற்கு அவர் பட்ட வேதனைகளும் கஷ்டமும் மிக மிக அதிகம். ஆகவே தேச தியாகிகளை நாம் வந்து அவங்களுடைய உண்மையான தியாகத்தை நாம் வந்து நினைவு கூறணும். அவங்களுக்கான ஒரு அவர்களுடைய தியாகத்தை நாடும் தேசமும் எப்பொழுதும் போற்றி அவர்களுடைய வாரிசுதாரர்களை வந்து இன்னும் வந்து வறுமையில் வாடுறாங்கன்னு பேப்பரில் சில அதாவது கடந்த வருடத்தில் படிக்கும் பொழுது மிகுந்த வேதனை அடைய செய்தது. ஏன்னா குடியிருக்க வீடு கூட இல்லாமல் அவர்கள் வந்து ரோட்டில் குடியிருந்ததாகவும் அதை கேள்விப்பட்டு பத்திரிகையில் கேள்விப்பட்டு வந்து பலரும் உதவி செய்ய வரும்போது கூட முழு உதவியும் அவங்க வந்து வாங்கிக்கிடலை. ஓரளவு வாழ்வாதாரத்திற்கு போதுமானதை மட்டும் பெற்றுக்கொண்டு மீதியை திருப்பி கொடுத்து விட்டார்களாம். அதாவது எப்பொழுதுமே கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் உடையவர்களால் பிறரிட கையேந்த முடியாது அப்படிங்கிறது, அது அதான் சொல்லுவாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று சொல்வார்கள். அதுபோல தான் வவுசியுடைய வாழ்வு எல்லாருக்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உதாரணம். அதாவது தேசம் தேசம் என்று தனக்கென்றே சிறிது அளவு கூட சேமிக்காத ஒருவன் வாழ்வில் எவ்வளவு சிரமப்பட்டான் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வவுசி தான். தேசப்பற்றுக்கும் அவர்தான், அதே மாதிரி கஷ்டப்பட்டதற்கும் அவரை சொல்லலாம். அதே நேரம் தன் வறுமையிலும் கூட பிறருடைய துயர் துடைக்க உயர்ந்த குணம் அவரிடம் இருந்தது. வறுமையை காட்டி அவர் வந்து பிறரை பழிக்காமல் அவர் தன்னால் எப்படியெல்லாம் சமாளிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கிடைத்த வேலையெல்லாம் பார்த்து அவர் தன் குடும்பத்தை பராமரிப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினார் என்பதையும் நாம் வந்து அறிந்து கொள்ள முடியும். இப்படி நம்ம நாட்டிற்காக தியாகம் செய்த ஒவ்வொரு தியாகிகளையும் நாம் நினைவு கூறுவது அவசியமாகிறது. ஆகவே தேசியம் காப்போம், மனிதம் காப்போம், மனித வளத்தை பெருக்க தேச வளத்தை பெருக்க ஒவ்வொருவரும் முற்படுவோம். ஜெய்ஹிந்த். நன்றி.